இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ்டாக எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு மவுண்டனுக்கு தாங்க போகிறோம். அங்கே போயிட்டு மேலே என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா ஃபாமீ வில்லேஜில் போயிட்டுருக்கோம். அந்த ஃபாமீ வில்லேஜ்க்கான சர்ச்சு தாங்க இது. இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் வந்திருக்கு. இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா சப்போட்டா, ஆரஞ்சு, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு, ஸ்ட்ராபெரி, அப்புறம் பைனாப்பிள், இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த ஃபாமீ வில்லேஜ் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக உட்டன் ஹவுஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி சீனரிஸ் பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை வந்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேங்காக்லேருந்து ரொம்ப ரொம்ப அவுட்டரில் தான் இருக்கோம். இங்கே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. இவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுவாங்க. அதே மாதிரி நல்ல ஹைஜீனாகவும் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே அந்த ஃபார்மெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம்னு இல்லை, இது மாதிரி நிறைய இடம்லாம் இருக்குது. இங்கே நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இந்த காஃபி ஷாப் வந்துட்டு இங்கே நிறையாவே இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு காஃபி குடிக்கலாம். ஏன்னா இப்போ தான் வீட்லேருந்து கிளம்பி வரோம். ஸோ இன்னும் போக போக வந்துட்டு நம்ம டயர்டாகிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு காஃபி குடிக்கலாம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 பைனாப்பிள் வாங்கினேன். எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 10 பாட்டு தான். நம்ம ஊரை ருப்பீஸில் பார்த்திங்கன்னா 25-30 ருபீஸ் வரும். அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக கிடைக்கும் எல்லாமே. அதே அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ், வாட்டர்மெலனுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா சுகர் வந்து ஆட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இங்கே அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஜூஸ் வந்து நம்ம போட்டாலுமே அதில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டால் கூட வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இவங்க வந்து ஆர்கானிக்காக பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு வீடு கிடச்சா நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம உள்ளே போக போக வந்து கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தம்லுவாங் கேவ் வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாண்டி வந்தது தான் அந்த ஃபாமீ வில்லேஜ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து வியூ பாயிண்ட்டு தான் வந்து போக போகிறோம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து இருக்கான். ஸோ நாங்கள் அதெல்லாம் கீழே போகலை. ஏன்னா டைம் ஆகிடும் நம்ம ஃபுல்லாக போயிட்டு வர்றதுக்கு. அதனால் வந்துட்டு அதெல்லாம் போய் பார்க்க முடியல. எனக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போகிற வழியில் டொய் ஃபார்மின்ற இடத்துல காஃபி குடிக்கிறதுக்காக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கீழே இறங்கி போய் தான் காஃபி குடிக்கணும். ஸோ அங்கே காஃபி குடிச்சிட்டு நம்ம அங்கே போகலாம். சரி, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாய். இப்போ வந்து வெல்கம் டு. சரி, போதும் போதும், காஃபி குடிக்க போகலாமா? ஆ சரி, ஓகே, வாங்க போகலாம். பாப்பு வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து டல் ஆகிட்டா. ஒருவேளை கிளைமேட் சேஞ்சாக கூட இருக்கலாம் போல். எனக்குமே வந்து ஹெல்த் வைஸ் இன்னும் வந்துட்டு நார்மல் ஆகலை. ரெண்டு பேருமே கொஞ்சம் இங்கே வந்து டல்லான மாதிரி தான் இருக்கும். நாங்கள் மெயினாக வந்துட்டு அவுட்டிங் போகிற ரீசனே பார்த்திங்கன்னா பாப்புக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அங்கே உள்ளவங்களெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறா. அவள் பேசுகிறதுலே தெரியுது, வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடுற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களெல்லாம் வந்து கைப்பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும். விட்டோன்னா வந்துட்டு விழுந்துருவாங்க கீழே. ஸோ அந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்குது. இது தாங்க அந்த காஃபி ஷாப்பு. எந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம வந்து கீழே இறங்கி போகணும். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு நல்ல வைப் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓ, அந்த இடத்துல ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ரெசார்ட் இருக்கா, நம்ம இங்கே ஸ்டே கூட பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்து வேறு வழியாக வரணும். இங்கேருந்து பார்த்தாலே வந்து குட்டியாக தெரியுது. ஒரு வழியாக உருண்டு உருண்டு வந்துட்டோம். இங்கே வந்து கூட்டமுமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. அந்த காஃபி ஷாப்பில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே சோங்குரான் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. அதனால் வந்து ஓரளவு எல்லாருமே வெளியில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இது முன்னாடிலாம் பார்த்தோன்னா அந்த கோவிடுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நல்ல கிராண்டாக வந்து நடக்கும். வெளியில் போகவே முடியாது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இப்போ அந்த கோவிடால் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலெல்லாம் போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழைய மாதிரி வந்து சோங்கரான் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்தாச்சு. இந்த இடத்துல உட்காந்து பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா நல்ல வீவ்ஸ் வந்து தெரியுது பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. வந்து கேட்ட ஐட்டம்ஸ் வந்து வந்துருச்சு. என்ன கேட்டானா ப்ளூபெரி கேக் வந்து கேட்டால், அதே மாதிரி எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கேட்பா. கேக் வந்து நார்மலாக எப்போவுமே வந்து சாப்பிட மாட்டாள் கேட்பாலே தவிர வந்து அதை சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் வந்து மற்றவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வந்து கேக் வேணும்னு சொல்லி கேட்டால் பார்த்தீங்கன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டா பார்த்துக்கோங்க. பாப்பு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி இருக்கு? இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கண்ணுக்கு வந்துக்கும். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கொண்டு வந்துருக்காங்க, உடனே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கு. கேக் வந்து ஓகே தாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாலட் வச்சுருக்காங்க, சின்னதாக ஒரு லெமன், அப்புறம் கொஞ்சம் வந்து ரைஸ் வச்சுருக்காங்க. அந்த சின்ன குட்டி பவுலில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து வினிகரில் வந்து ரெட் சில்லியும் அந்த க்ரீன் சில்லியும் போட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக வெறுமனே வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்க்குறப்ப வந்து நல்லா இருந்துச்சு. அந்த வினிகர் சொன்னேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து சாப்பிட்டு பார்த்தேன். அதில் வந்து அந்த மீன் ஸ்மெல் இருக்கும்ல, அது வந்து இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, நல்லாவே இல்லை, பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு. நான் வந்து ஃபுல்லாக வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள ரைஸை தான் வந்து சாப்பிட்டேன். இவங்களோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் வந்துட்டு மசாலாலாம் வந்து சேர்க்கவே மாட்டாங்க, அதான் வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் வருது. ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கலர் கலராக இருக்குது, எல்லாமே வந்து நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அந்த சைட் பார்த்திங்கன்னா பார்ட்டி பண்ணுறதுக்கான இடம் இது. இங்கே பார்ட்டி வந்து நிறையா பண்ணுவாங்க. நாங்கள் மெயினாக வந்துட்டு இங்கே மேலே வந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக தான் வந்தோம். இந்த மலை மேலே வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க அந்த பிளேஸ் வந்து, அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இடையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் இருந்ததும் வந்துட்டு நாங்கள் இறங்கியாச்சு. இங்கே அவ்வளோதாங்க பார்த்து முடிச்சாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாப்பு வந்துட்டு ஸ்டில் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எவ்வளோ ஸ்டைலாக வந்துட்டு அவங்க நிற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஐயோ முடியல, சுத்தமாக முடியல. ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஏறி வந்திருக்கோம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏறி வந்தது. என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், பயங்கர மூச்சு வாங்குது. ஆமாம், ஏ அப்பா எப்படி இதில் வந்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து ஏறணும், ஒரு சைடு ஏறினதுக்கே வந்து மூச்சு வாங்குது. ஆ சுத்தமாக ஏறவே முடியல. அப்பா எப்படி இருக்குது பாருங்க, காஃபி குடித்து எனர்ஜி ஏற்றலான்னு சொல்லிட்டு வந்தா அப்பா எல்லா எனர்ஜியும் வந்துட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக காஃபி குடிக்க வந்தோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மெயினாக போக போகிற இடத்த வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு போடுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக என்னால் போட முடியல, கொஞ்சம் லென்த்தியாக போகிறதால வந்துட்டு அடுத்த வீடியோவில் போடலான்ட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.